நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். சரி, புது சிருஷ்டினா என்ன அர்த்தம்? புது சிருஷ்டினா அப்போ தான் பிறந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் பிறந்த குழந்தைக்கு ஃப்ளாஷ்பேக்னு ஏதாச்சும் இருக்கா? இன்னைக்கு பிறந்த குழந்தைய பார்த்து நேற்று எங்கேப்பா இருந்த அப்படின்னா, நீ தானே வந்திருக்கிறேன், நேத்தே இல்லையே எனக்கு எல்லாம் சொல்லுங்க, நேத்தே இல்லை. இந்த மனநிலை எவனுக்கு தொடர்ந்து இருக்கிறதோ அவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறான். எல்லாரும் சொல்லிட்டு உட்காருங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். எவ்வளவு நாள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க? ஒரு நாளைக்கா, ரெண்டு நாளைக்கா? எவ்வளவு நாள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்களோ அத்தனை நாள் நீங்கள் புது சிருஷ்டி. நல்லா தட்டணும். ஹல்லேலூயா. As long as you are being in Christ, you are a new creature. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்கள் செயல்களை நம்பாமல், உங்கள் உபவாசத்தை நம்பாமல், உங்கள் நீதியை நம்பாமல், உங்கள் நல்ல காரியங்களை நம்பாமல், உங்கள் புண்ணியத்தை நம்பாமல், இயேசு எனக்கா செஞ்சு முடித்தாரு அது போதுமானதுன்னு நம்பி இருக்கிற வரைக்கும் நீங்கள் புது சிருஷ்டியாகவே இருக்கிறீங்க. கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு, ஆமென் சொல்லுங்க. நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். காரணம், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீ உபவாசம் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படி புது சிருஷ்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டாவது நாள் டல் அடிக்கும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா எப்பவுமே புது சிருஷ்டி. புது சிருஷ்டி எல்லாம் சொல்லுங்கள், கொஞ்சம் வாயை தான் திறந்து சொல்லுங்களேன். எல்லா கசடும் இயேசு நாமத்தில் போயிடுச்சு. மாம்ச சிந்தையெல்லாம் இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் போயிடுச்சு இயேசு நாமத்தில். ஆமென் சொல்லுங்கள். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். சரி, புது சிருஷ்டினா என்ன அர்த்தம்? புது சிருஷ்டினா அப்போ தான் பிறந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் பிறந்த குழந்தைக்கு ஃப்ளாஷ்பேக்னு ஏதாச்சும் இருக்கா? இன்னைக்கு பிறந்த குழந்தைய பார்த்து நேற்று எங்கேப்பா இருந்த அப்படின்னா, நீ தானே வந்திருக்கிறேன், நேத்தே இல்லை எனக்கு எல்லாம் சொல்லுங்கள், நேத்தே இல்லை. நேத்தே ஹலோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கீங்க, உங்களுக்கு நேத்தே கிடையாது, இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் பிறந்திருக்கிறீங்க. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. A new creature does not have past. அவனுக்கு பழசு கடந்த காலம் எதுவுமே கிடையாது, ஏன்னா அவன் இப்போ தான் பிறந்திருக்கிறான். எனக்கு கடந்த காலம் கிடையாது, உங்களுக்கு கடந்த காலம் கிடையாது. உங்களுக்கு கடந்த காலமே இல்லைன்னு போது நான் போய் உங்கள் கடந்த காலம்னு ஒன்று யோசித்துக்கிட்டு இருக்க முடியாது. அவர் கர்த்தர் சொல்வார், அவனுக்கு கடந்த காலம் நிறைய பேர் கடந்த காலத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் நேற்று போய் சொன்னேன், முந்தா நேற்று வந்து கிடையாது, நேத்தே கிடையாது. நீங்கள் புது சிருஷ்டி, இன்னைக்கு தான் பிறந்திருக்கிறீங்க. ஒரு புது சிருஷ்டிக்கு பழைய வாழ்க்கை என்பது கிடையாது. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்கள் எதுக்குள்ளே இருக்கிறீங்க? கிரியைக்குள்ளே இருக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க. நம்ம ஒரு எல்லாம் ஒரு பில்டிங்குள்ளே இருக்கிறோம், இந்த பில்டிங்கை நம்பி உள்ளே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து செஞ்சதை நம்பி உள். ஒரு சகோதரி விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு ஸ்திரீ ஓடி வரா, சுற்றி அவளை கல்லறிய வரா இயேசுநாதர். அது அழகாக இருக்குது அந்த ஸ்டில்லு. அப்படியே நெஞ்சோடு அணைச்சிக்கிறாரு, அணைச்சிட்டு இப்படி வச்சுக்கிறாரு, இப்படி வச்சுட்டு சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன். சும்மா அப்படி பக்கத்தை நிற்க வச்சுலாம் சொல்லலை, அப்படி கூப்பிட்டு இப்படி அணைச்சிட்டு சொல்கிறாரு. அப்படி என்ன அர்த்தம்னா, அவன் என் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே வந்துட்டான். அதை பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சு, பழைய ஏற்பாட்டில் அடைக்கல பட்டணம்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தியா, அது நான் தான்றார் கர்த்தர். அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், அவன் அந்த பட்டணத்துக்குள் வருவான் என்றால் ஒருத்தனும் அவனை தொடக்கூடாது. அதுக்கு தான் அந்த பட்டணத்துக்கு போய் அடைக்கல பட்டணம். இதை செஞ்சு வைன்னு இப்போ தான் சொன்னார். அது இப்போ ஆணையூர் தான் அந்த அடைக்கல பட்டணம்னு வச்சுக்கோ. ரல்லா சொல்லுங்க. ஒருத்தர் அரசியலில் தப்பு பண்ணிட்டான், நான் அவனை விரட்டும் போது வேகமாக ஓடி வந்து நேராக கூடல் நகருக்கு இதை கிராஸ் பண்ணி உள்ள
உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் அவன் எவனும் தொடக்கூடாது. ஏன்னா இது அடைக்கல பட்டணம். இதை ஏன் பிதா செய்ய சொன்னார் அவங்களுக்கு புரியல. பின்னாடி சொன்னார், அது நிழல்பா, என் குமாரன் தான் அந்த பட்டணம், அது நிஜம். அதனால் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசு நிழலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பிசாசும் உன்னை தொட முடியாது, எந்த வியாதியும் உன்னை தொட முடியாது, எந்த வறுமை தொட முடியாது. நீ குற்றமற்றவள், நீ கண்டிக்கப்படாதவள், நீ பரிசுத்தமானாய், அவருக்கு முன்பாய் நிற்கிறாய். காரணம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் கிரியைக்குள் இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் புது சிருஷ்டியாகவே இருப்பேன், ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க. நான் 20 வருஷம், ஐ ஹாவ் அ 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் மை ஓன் ரைச்சியஸ்னஸ். சில நேரம் ரொம்ப பிரைட்டாக இருப்போம், சில நேரம் டல்லாக இருப்போம். ஆனால் ஆஃப்டர் ஐ ஹாவ் அனதர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ, தட் இஸ் இன் கிரைஸ்ட். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் எனக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியுது. இப்போ நான் எப்பவுமே புது சிருஷ்டியாக இருக்கிறேன். நீங்களும் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சில நாட்கள் அல்ல, நீங்கள் எப்பொழுதுமே புது சிருஷ்டியாக இருப்பீர்கள். என் அருமையான சகோதரி, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருங்க, ஆமேன்னு சொல்லுங்க. புது சிருஷ்டினால உங்களுக்கு கடந்த காலம் கிடையாது, கடந்த காலம் கிடையாது. ஒரே ஒரு கடந்த காலம் இருக்கு, என்ன சொல்லுங்க? இயேசு உங்களுக்காய் சிலுவையிலே, அதுதான் உங்க கடந்த காலம். There is only one past, that is 2000 years back. Jesus Christ was crucified for me. எனக்கு அவர் செத்தார், அதான் என் கடந்த காலம். எனக்கு ஒரே ஒரு எதிர்காலம் இருக்கு, அது என்னன்னா பரலோகம். எனக்கு ஒரே ஒரு நிகழ்காலம் இருக்கு, அது கிறிஸ்துவின் நிழல். கைத்தட்டுங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. வேதம் சொல்லுகிறது, நாம் குற்றமற்றவர்கள். எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? அதுதான் புதிய ஏற்பாட்டு செய்தி. பழைய ஏற்பாட்டு செய்தி நீ பாவி என்பது, புதிய ஏற்பாட்டு செய்தி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பது. அதனால புதிய ஏற்பாட்டு செய்தி என்ன சொல்றான், என்ன நற்செய்தின்றான். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, நற்செய்தி. உங்களுக்கு நீங்கள் பேங்க்கில் வந்து லோன் வந்து இப்போ ஒரு ஒரு வருஷமாக கட்டாதனால, ஹவுசிங் போர்டில் கட்டாதனால ஒரு வருஷம் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து 2 லட்சம் ரூபாயாக மாறிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அது நற்செய்தியா? கிடையாது, அது ஒரு துர்ச்செய்தி. ஒருத்தர் சொல்கிறாரு, சார் உங்கள் வட்டியெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அது நற்செய்தி, ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட சகோதரர் வந்து இந்த ஊழியத்துக்காய் தான் கொடுத்து கொண்டிருக்கிற காணிக்கையின் அளவை உயர்த்த வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னபோது நான் கொஞ்சம் மலைச்சு நின்னேன். உடனே அப்புறமேட்டு ஆவியானவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அதை கண்டினியூ, அவங்க தே ஸ்டார்டட் கிவிங் மோர். அடுத்த சில வாரங்களுக்குள்ளே அவங்க வந்து விவசாயி அந்த கடன் வாங்கியிருந்ததை கெட்டணும்னு என்ன செஞ்சுருக்காங்க, போயிருக்கிறாங்க. சனிக்கிழமை போய் ரூபாயை கொடுத்தா சொன்னால், சார் எல்லாம் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணுறேன், திங்கக்கிழமை வந்து கெட்டுங்க சார் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை சார், நான் இதுக்குன்னு இன்னொரு தடவை வரணும், தயவுசெய்து நீங்கள் இப்போயே வாங்கிக்கோங்கன்னு. இல்லை இல்லை, நீங்கள் மண்டே வாங்க, இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு. இவர் என்ன 2வது தடவை அலைய வேண்டுமே இருக்குன்னு வந்துட்டார். பார்த்த ஞாயிற்றுக்கிழமை பேப்பரில் வருது, விவசாயிகள் கடன் எல்லாம் கலைஞர் தள்ளுபடி பண்ணிட்டார். நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் வேணாம் வேணாம்னு அனுப்பிச்சுட்றாங்க. நல்ல செய்தி. இந்த செய்தியை நீங்கள் போய் சொல்லணும். என்ன சொல்லணும்? உங்கள் கடன்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு. எப்படி போய் சொல்லுவீங்க? மூஞ்ச பழைய பட வில்லன் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே முகம்லாம் அப்படியே ரத்தம் கொதிக்கிற மாதிரி அவர் என்ன சிரிச்சுக்கிட்டே பேசுகிறார். நல்ல செய்தியை சிரிச்சுக்கிட்டு தானே சார், உங்கள் கடன் மன்னிக்கப்பட்டிருக்கு சார், சிரிச்சுக்கிட்டே இருக்கு. சிரிச்சுட்டு தான் சொல்லணும், ஏன் உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, அதை சிரிச்சான சொல்லணும். நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் பிதாவோடு, ரீகன்சிலேஷன். இனி உங்களுக்கும் பிதாவுக்கும் பகை இல்லை, உங்க பாவங்களை அவர் எண்ணவில்லை. இந்த மனநிலை எவனுக்கு தொடர்ந்து இருக்கிறதோ அவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறான். So New Testament life is not in doing but in being. அது ஏதோ செய்வதில் அல்ல, அது இருப்பதிலே இருக்கிறது, அது இருக்கிறதுல இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, ஸோ நான் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். ஸோ பைபிள் சொல்லுது, உங்கள் சாயல் என்னன்றதை நீங்கள் மறந்துடவே கூடாது. புரியுதா உங்களுக்கு?
இனி புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. புதிய ஏற்பாட்டு வேலை என்ன தெரியுமா? ஒருத்தன் கேட்டா, நாங்கள் என்ன வேலை செய்யணும்? யார்கிட்ட? இயேசுநாட்ட வந்து கேட்குறான். நீங்கள் பேசுறது வேற. மோசே எங்களுக்கு 10 கட்டளை கொடுத்தாரு, எவ்வளோ பிரமாணங்கள் கொடுத்தாரு. நீங்கள் சொல்கிறீங்க அந்த பிரமாணத்தெல்லாம் நான் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? யோவான் 6:28 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கிரியையை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் சொல்லுங்க, அதே கேள்வி கேளுங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புதிய ஏற்பாட்டில் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்ட கேள்விக்கு இயேசுவே பதில் சொல்றார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. நான் என்ன செய்யறது? இங்கிருந்து நான் வந்து உபவாச ஜபத்து கடந்து போகணுமா? இல்லை இங்கிருந்து நான் 21 உபவாசம் பண்ணணுமா? இல்லை நான் என்ன செய்ய வேளாங்க நீங்கள் நடந்து போகணுமா? அதெல்லாம் ஃபார்வர்டாகி வண்டிங்க. இப்போ அதெல்லாம் செய்கிறதில்ல. இப்போ வேற ஏதாவது அட்வான்ஸாக வேற ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஏதோ ஒன்று செய்யணும்னு நான் மனுஷன் விரும்பிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் கேட்டான், நாங்கள் என்னதான் சார் செய்யணும்? இயேசுவே சொந்த குமாரன், பரலோகத்துக்கு ஒரே வழி அவர் தான். அவரே சொல்றாரு, நான் என்ன செய்யணும் சார்? அவர் சொன்னாரு, பிதா அனுப்பினவரை, அதாவது என்ன, விசுவாசிப்பதே ஓ வேலையா இருக்குன்னாரு. கை தட்டுங்க. உங்க வேலையை விசுவாசிக்கிறது. நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்றார். கிரியை என்ன? நான் உண்மையோடு கொஸ்டின், நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நாங்கள் என்ன கிரியை செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த ஜனங்களுக்கு இயேசு சொன்ன பதில் என்ன? அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து மறுமொழி சொன்னார். அப்படிதான் முடிக்கணும் பதில. திரும்ப வாசிங்க. அவர் அனுப்பினவரை, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்றார். கோடு எங்க போடணும்? நீங்க எங்க போடணும்? விசுவாசிப்பதே கிரியையாய் இருக்கிறது. இப்ப இந்த வசனத்தை நான் தப்பா சொல்லுவேன், நீங்க அதை திருத்தி சொல்லணும். இயேசு அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதும் உங்கள் கிரியையாய் இருக்கிறது. விசுவாசிப்பதும் கிரியையா இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் கரெக்டா கொடுக்கணும், சவுண்ட் கூடணும் அங்க. விசுவாசிப்பதும் கிரியையா இருக்கிறது. முக்கியமான வார்த்தை எது? விசுவாசிப்பதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். கை தட்டேன். விசுவாசிப்பதே. கோடு எங்க போடணும்? விசுவாசிப்பதே கிரியையா இருக்கிறது. கட்டம் எங்க போடணும்? தே அங்க கட்டம் போடணும். ஆமென்னு சொல்லுங்க. அப்பதான் என்னைக்கு நீங்க பைபிளை திறந்தாலும் கரெக்டா எங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்கணுமோ அங்க கொடுப்பீங்க. விசுவாசிப்ப தே வந்து ஒரு கட்டம் போடணும். விசுவாசிப்ப தே கிரியா இருக்கிறது. இல்லையா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வேலை அதுவும் இல்லை, அதுதான் வேலை. அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்க வேலை என்ன தெரியுமா? இயேசு செஞ்சு முடிச்சதை நம்புவது. விசுவாசிப்பதே கிரியை. எல்லாம் ஒரு தடவை சொல்லுங்களேன். வாயத்தந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து என்ன கிரியை செய்யணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? தெளிவா சொன்னார் கர்த்தர். இன்றைய கிறிஸ்தவ ஜனங்கள் ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செய்ய வேண்டிய கிரியை நடந்து முடிந்ததை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் நீதிமானா இருக்கிறேன் என்பதை விசுவாசிப்பதே கிரியா இருக்கிறது. தினமும் ஒரு தியானம். Facebookல் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி: கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆணையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20.
87 60 60 90 30 87 60 60 2000